சப்பாத்தி சப்பாத்தி எக் ரோல் பண்ண போகிறோம். தேவையான பொருள் இது வந்து மைதா மாவு. இந்த மைதா மாவில் மைதா மாவு இது. இந்த மைதா மாவில் உப்பு ஒரு கரண்டி, ஒரு ஸ்பூனு எண்ணெய், கொஞ்சம் ஆப்ப சோடா, ஒரு ஸ்பூன் தயிர் எல்லாம் போட்டு நல்லா விரைவி வச்சுருக்கேன் பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் மாவு, நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். விரைவி ஒன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒன் ஹவர் நல்லா ஊறின பிறகு முட்டை, வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, கஸ்தூரி மொட்டி, சாட் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், எண்ணெய். அடுப்பு ஆன் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குறைச்சி வைக்கலாம். ஃபஸ்ட்டு டவுனை கேட்டில் வச்சுருக்கேன் பொறுமையாக செய்யறதுக்காக. அல்ட்ரா அடி பிடிச்சிரும். சுவிட்சு போட்டேன். சுவிட்சு போட்டேன்னா இது வந்து சவுப்பாக்கியா இது, அதனால் இது வந்து போட்ட உடனே எவ்வளோ வரும்னா 14 இருக்குது. 14 இருந்தால் அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக எரியும். டவுன் பண்ணிடலாம், குறைச்சிடலாம். 8 வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா, எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீ சிக்கனில் செய்யலாம், காய்கறியிலையும் செய்யலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் வேக வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டு அதுலேயும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எண்ணெய் வந்து மெதுவாக காயட்டும் சொல்லி அடுப்பு குறைச்சி வச்சுருக்கேன். கூட்டியும் வைக்கலாம். இது டைமை வைக்கிது. வெங்காயத்தை போடுறேன், வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு போடணும். கொஞ்சம் வாசனைக்கு அது அந்த மட்டன் வாசனை வரும், அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, வாயு வர, முட்டை வர, வாயு வர, வாயுவும் கேட்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை வர வர நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும், நல்லா இஞ்சி பூண்டு வாசனை வரட்டும். கை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால தான் நல்லாயிருக்கும், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டால் வாயு இல்லை, வயிற்றுவெளி, நெஞ்ச கறிப்பு எதுவுமே வராது. இப்போ வந்து தக்காளி போடலாம். தக்காளி கம்மியாக தான் போடணும், நிறைய போட்டால் சொத சொதன்னு ஆயிரும், தண்ணி பற்றி இருக்கும். அதனால் கம்மியாக தான் போடணும் தக்காளி. அம்மா இந்த இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அதனால உப்பு போடுறோம். இப்போ வந்து நாங்களாம் வந்து வெள்ளை உப்பு எடுக்கிறதில்லை, வெள்ளை உப்பு எடுக்கக்கூடாதான், உடம்புக்கு கெட்டதெல்லாம். இந்த உப்பு போடலாம். இது வந்து இந்து உப்பு, தூள். இந்து உப்பு கல்லில், இந்து உப்புக்கு தூள்லேயும் விற்குது. கல் வாங்கி நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த உப்பு போட்டாச்சு. இந்த உப்புலாம் தேவையான அளவு போட்டுக்கிட்டோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டோங்க. இதை வந்து பேச்சுலர் செய்யலாம், பேச்சுலருக்கு இது ரொம்ப எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கப்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் பொறுமையாக செய்யணும். கொஞ்சம் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு.
அடுத்தது மிளகாத்தூள் போடணும். குழம்பு இதெல்லாம் வந்து காரத்துக்கு நம்ம ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டால் போதும், பறக்கும். பத்தாட்டை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் அந்த மசாலா வடை போக வர போடணும். இதில் கரம் மசாலா தேவைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம், மட்டன் மசாலா வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எதுவுமே போடல, வெறும் இஞ்சி போட்டு போட்டிருக்கோம். கடைசியில் இன்னொரு பொருள் போடுவோம், ரெண்டு பொருள் வச்சு போடுவோம். அது பாருங்கள், எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது, நிறைய தக்காளியும் போடக்கூடாது. போட்டால் சப்பாத்தியில் அப்படியே ஊறிடும். இது நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு டிஃபனாகவும் கொடுக்கலாம், காரம் பத்தலை நல்ல கூட கொஞ்சம் காரம். இது வீட்டு மிளகாத்தூள் தான், கடைத்தூள்லாம் கிடையாது, வீட்டை தான் அரைப்போம். நாங்களாம் மிளகா வாங்கி வெயிலில் காய வச்சு அரைச்சிடுது. மழை காலமாக இருந்தால் கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணி அப்படியே அரைச்சிருவோம். நான் நம்ம நாள் ரசப்பொடியெல்லாம் போடுறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள், மேலே தெரியுது பாருங்கள் எண்ணெய், நல்லா தெரியுது பாருங்கள். பொறுமையாக செய்யணும். நல்ல வெங்காயம் மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு, நல்லா முட்டை உடச்சி ஊற்றும். முட்டையை கூட கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் இது இப்போ தான் கடையில் வாங்கினோம். ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டையாக இருந்தால் கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு நாலு முட்டை போட்டிருக்கேன், நாலு சப்பாத்திக்கு நாலு முட்டை போட்டிருக்கேன். நாலு சப்பாத்தி இல்லை, எவ்வளோ வருதோ அவ்வளோ வைக்கலாம். எப்படியும் ஒரு ஆறு சப்பாத்தி போடலாம். சில பேர் என்ன பண்ணாங்க, முட்டையை வந்து முதைய கடாயில் எண்ணெய் ஊற்றி கிண்டி வறுத்தெடுத்துட்டு அப்புறம் போட்டாங்க. இது இப்படி போட்டால் தான் மிளகாலாம் எல்லாமே ஒன்று சேரும். இப்படி வரணும், நல்லா இப்படி வந்தோடனே நல்லா வாசனை வருது, முட்டை வாசனை வருது. இப்போ வந்து கொஞ்சம் கஸ்தூரி மொட்டி போடலாம் பாருங்கள். கஸ்தூரி மொட்டி நல்ல வாசனையாக இருக்கும். கஸ்தூரி மொட்டி போட்டுட்டு இது வந்து சாட் மசாலா, இதெல்லாம் இருந்தால் போடலாம், ஆப்ஷன் தான். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டா விட்டுடலாம். ஆம்சூர் பவுட்ரு இருந்தாலும் போடலாம், சாட் மசாலா இருந்தாலும் போடலாம். நல்லா பொறு பொறு பொறுன்னு வரணும், ஈரசத்தே இருக்கக்கூடாது. இந்த முட்டையில் இருக்க ஈரசத்து, வெங்காயத்தில் இருக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. எண்ணெயும் கூட பார்த்தீங்களா, எண்ணெய் கூட கம்மி தான். லாஸ்டில் இந்த மல்லியில் தூவி விட்டணும். மாவு வந்து இப்போ நல்லா பாருங்கள், மாவு வந்து இப்போ நல்லா ஊறிச்சு. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டேன், ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அப்படியே வச்சுட்டேன். இதில் வந்து மைதா மாவு, ஆப்ப சோடா, உப்பு, தயிர், நெய் ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் தயிர், உப்பு, ஆப்ப சோடா, ஒரு ஸ்பூன் ரவையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். எப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிடுங்க. உருண்டை உருண்டையை போட்டு சின்ன சின்ன உருண்டையாக, சின்ன சின்ன உருண்டை போட்டு இப்படி Thank you.
நல்லா சாஃப்டா இருக்கு மாவு இங்க பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சரிதா நல்லா பாருங்க பண்ணியாச்சு சப்பாத்தி போட போறோம் லைட்டா பொடி மாவு மைதா மாவு போட்டுக்கோங்க கோதுமை மாவு வேண்டாம் கோதுமை மாவு போட்டா செவக்கும் கோதுமை மாவு போட்டா செவக்கும் அதனால மைதா மாவு போட்டுக்கோங்க இது பேச்சில் இருக்க ரொம்ப ஈஸியான வேலை செய்கிறதுக்கு ஃபேமிலியும் செஞ்சு சாப்பிடலாம் பேச்சில் இருந்து சாப்பிடலாம் காலையில் குழந்தைகளுக்கு டிஃபனாகவும் கொடுத்து விடலாம் நல்லா மெல்லிசாக போட்டுக்கணும் மூணு சப்பாத்தி போட்டோம் இதுக்கு மேலே என்ன பண்ணோம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் மாவு போட்டு விரைக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி இப்படி விரைக்கிட்டு அடுத்தாலும் ஒன்று போடணும் திருப்பி இப்படி போட்டுட்டு கரெக்டாக பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம் திருப்பி மாவு போட்டுட்டு திருப்பி எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல இப்படி தடவிட்டு திருப்பி கொஞ்சம் மாவு போட்டுட்டு இப்படி மூணு இப்படி போட்டு எடுத்துடணும் எடுத்து இப்போ தவா சூடு பண்ணி இதை போடணும் இப்போ வந்து அடுப்பில் தவா வச்சுருக்கேன் தவா காஞ்சிருச்சு அந்த மூணாக ஒன்றா சேர்ந்து வச்சுருந்தோம்ல அதை எடுத்து நம்ம இதில் போடணும் இப்போ போட்டு வேக வைக்கணும் ரொம்ப வேக வேண்டாம் லைட்டாக வெந்தால் போதும் வெந்துடுச்சு திருப்பி போடணும் திருப்பி போட்டு இப்படி தான் வேகணும் இப்படி போட்டிங்கன்னா திருப்பி போடணும் திருப்பி போட்டோன்னா திருப்பி வேகும் ஆனால் முறுமுறுலாம் வேக விடக்கூடாது அதே மாதிரி திருப்பியும் அதே மாதிரி ஒன்று லைட்டாக மாவு இப்படி செய்யலாம் மாவு அதே மாதிரி இப்படி இப்படி பண்ணி வச்சு மாவு போட்டு திருப்பி மாவு மாவை இப்படி தடவிட்டு திருப்பி ஒரு சப்பாத்தி திருப்பி ஒரு சப்பாத்தி போட்டு இப்படி மாவு போட்டு இப்படி இது பண்ணிடுறோம் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த சப்பாத்தி வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இப்போ அரைவேக்கடு வெந்துருச்சு இப்படி போட்டுட்டு கரெக்டாக போட்டுக்கணும் எண்ணெயும் போட்டு போடலாம் சப்பாத்தி மாவு போட்டும் போடலாம் எண்ணெய் கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது நிறையா சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படி போட்டுக்கலாம் இப்போ இது வெந்துருச்சு இது எடுத்துடலாம் அதை பிறகு இதை போடணும் பாருங்கள் அடுப்பில் போட்டிருக்கேன் மொதல் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ அடுத்த ஒன்று போட்டிருக்கேன் நாங்கள் இப்போ வந்து எட்டு சப்பாத்தி தான் போட்டிருக்கேன் நம்ம அஞ்சும் அடுக்கலாம் ஆறும் அடுக்கலாம் ஒம்பது போட்டிருக்கேன் நான் இப்போது ஆறும் அடுக்கலாம் நான் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி இப்படி பண்ணும் திருப்பி போடணும் வேகட்டும் போட்டு வச்சு நல்லா வேகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பொடி போடாமல் இப்படி போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் இப்போ இது வெந்துட்டே வருது அது மாதிரி திருப்பி கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் சுருக்கமே இருக்கக்கூடாது திருப்பி இன்னொன்று இருக்கு இதை போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி இப்போ நீங்கள் நல்லா தடவிட்டு போட்டிங்கன்னா இது ஒட்டிக்கும் ஒட்டாமல் வரும் நம்ம பிரித்து பிரித்து தனியாக எடுக்கணும் இப்போ
இப்போ பாருங்க இது வெந்துருச்சு. இப்போ நைட்டாக இப்படி இப்படி தடவிக்கிடுங்க. தடவிக்கிட்டு இந்த முட்டை கிரே இந்த முட்டை பொடி மாசம் எடுத்து அதில் வைங்க. வச்சு இப்படி வைங்க, இப்படி ஒட்டணும். எடுத்து இப்படி எண்ணெயில் போடணும். அடுத்த அது அடுத்தது அதே மாதிரி செய்யணும். இப்படி நல்லா பண்ணி இப்படி நல்லா அகலமாக வச்சுட்டு சப்பாத்தி இது சின்னதாயிடுச்சு. இப்படி பண்ணிக்கணும். என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ சிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப கூட்டக்கூடாது, சிம்மில் வச்சு பண்ணணும். மொத்தமாக செய்து வச்சுட்டு கூட போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ரெண்டு ரெண்டாக கூட செஞ்சு போடலாம். இப்படி செவக்கணும். நல்லா மடித்து கொடுங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த முனையில் ரெகுலர் ரெடி. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு காலையில் வந்து டிஃபனாக கூட கொடுக்கலாம், சாயங்காலம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த பிறகும் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் லஞ்சுக்கும் கூட கொடுத்து விடலாம் பசங்களுக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கப்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.